सुनेंगे। एक्चुअली ना मामर नित्यावकागे और सरप्राइज वचिरका ना उ मच्छलरोड़ लीव कोड़ा कैंसल पनीटन तेरी माँ हाने यानक मालियों बॉस नोर तेरेर का रिल्ले हवर इंद लीव सैंक्शन पनीटर कार की भाई पड़ा था फ्रेंड कार टेम्पररीया कोण दिल क्या नमलोड़ा ट्रिप का याना नमलोड़ा पायनम इन्नू बेटर आर करत का ना यानोड़ा फ्रेंड को फोन पनी निगे रेंडु पेरों अंगे तंगर द काना येल्ला येर पड़गलीं पनीटा अप्रो येल्ला डीटेल्स उल्ले रुके जस्ट हैव अ गुड हॉलिडे थैंक यू सर இந்த குழந்தை உங்கள மாதிரியே இருக்கு அதிகமா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் என்னங்க அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா பின் என்ன டீ ஆறிட்டு போது சீக்கிரம் குடிங்க थैंक यू வாவ் இஞ்சி போட்டிருக்கியா இஞ்சி போட்டிருக்கேன் ஏலக்காயும் போட்டிருக்கேன் ஏன் டேஸ்ட் தெரியலையா தெரியதே ரோகிணி என்ன யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணும் இல்லங்க ரோகிணி நான் டிசைட் பண்ணிருக்கேன் அடுத்த மாசம் நாமளும் கூட எங்கயாவது வெளியூர் போலாம் நீ இத பத்தி தான யோசிக்கிற நான் எப்பவுமே இத பத்தி தான் யோசிப்பேன். ஆனா இப்ப நான் நித்யா பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன். பாத்தீங்களா சமீர் அத்தை நித்யாவை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் தங்க வச்சிருந்தாங்க. அங்க இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் கூட நித்யா பத்தின கவலை அவங்க மனசை விட்டு போகலையே. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் ரோகிணி. ஆனா அம்மா கிட்ட போய் நான் இத பத்தி ஏதாவது கேட்டனா அவங்க தப்பா நினைக்க கூடாது. அந்த பயத்துல தான் நான் அவங்க கிட்ட எதுவும் கேட்காம இருக்கேன். என்ன சந்தியா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா மகாபலீஸ்வர் கிளம்பி போயிட்டாங்க இப்போதானே கிளம்பி போயிருக்காங்க திரும்ப இன்னும் வரலையே சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு அங்க எந்த இடத்துல தங்கி இருக்காங்க ப்ளூ ஹெவன் இன்ல ரெண்டு நாள் அங்க தான் இருப்பாங்க இந்த ரெண்டு நாள்ல அவங்க பிரச்சனையை சந்திக்க போறாங்க பாரு அப்படினா நான் இப்பவே எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியாது இன்னைக்கு சாயந்திரம் நானும் மகாபலீஸ்வர் போக போறேன் எனக்கு சரியா வாய்ப்பு கிடைக்கட்டும் சந்தர்ப்பம் அமையட்டும் அதுக்கு அப்புறம் இதுக்கான அர்த்தத்தை நான் உனக்கு விளக்குறேன் ஓகே சந்தியா பாத்து போயிட்டு வா யூ ஆல்சோ டேக் கேர் பை பை நீங்களும் உங்க வைஃபும் சேர்ந்துட்டு என் ஃப்ரெண்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அமர் இனிமே பாருங்க வைஷுவோட உயிர் தோழி உங்களை என்ன பண்றானு இந்த அளவுக்கு அலட்சியமா இருந்தா எப்படி ஏ ரோகிணி இன்னேரத்துக்கு அவங்க அங்க போய் சேர்ந்திருப்பாங்களா எனக்கு தெரிஞ்ச நேரம் போயிருப்பாங்க அத ஆனா போற வழியில ஏதாவது ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க போகாம இருந்திருந்தா அது ஒரு ஃபோன் பண்ணி கூடவா சொல்ல மாட்டாங்க அவங்கள தான் இருக்கோம் ஹலோ நல்ல வேளை இப்போ அது ஃபோன் பண்ணீங்களே நீங்க அங்க போனீங்களா இல்லையா அத்தை கவலை பட்டாங்க அட்லீஸ்ட் போற வழியில ஒரு ஃபோனாவது பண்ணிருக்கலாம்ல அமர் சாரி அண்ணே சுத்தமா ஞாபகமே இல்ல ஆனா கவலைப்படாதீங்க நாங்க பத்திரமா வந்துட்டோம் அம்மா கிட்டயே எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் சொல்லிருங்க நான் எப்படி சொல்றது நீயே சொல்லு பாத்துக்கிட்ட ஹலோ அமர் எப்படி பார்க்கே அம்மா நாங்க நல்லபடியா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த இடமும் நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கு இருங்க உங்க மருமகள்கிட்ட பேசிருங்க வணக்கம் அத்த நல்லா இருமா அங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணனும் என்ன நீ எப்படி இருக்கேம்மா எனக்கு நான் இங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அத்த எனக்கு என்ன குறச்சல் நானும் சூப்பரா தான் இருக்கேன் மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டீங்களா பாத்தியா அவளே அங்க போனதுக்கு அப்புறமும் என்ன மாத்திரை போட்டீங்களான்னு கேக்குறா
பேச்ச மாத்தாதீங்க நான் உங்கள தான் கேட்டிட்டு இருக்கேன் மாத்திரை போடிங்களா இல்லையா அது தோ இப்ப போட்டுடுறேமா இல்ல நித்யா நான் சாக்கு போக்கல ஒன்னு சொல்லல இப்பதானே மாத்திரை போடணும் நான் போட்டுடுறேன் சரி சரி நான் உடனே போட்டுடுறேன் சரிம்மா நீ சந்தோஷமா இரு அத்தை அது சரி அவளை விட நீ வேகமா இருக்க அது மட்டும் இல்லாம மூணு மருமகளங்களும் இப்படி பக்கத்திலேயே இருந்து என்ன கவனிச்சுக்கும் போது எனக்கு மாத்திரை எல்லாம் எதுக்கு அப்படியா மறுபடியும் நித்யாக்கு போன் பண்ணவா ரோகிணி நீ என்ன மிரட்டறியா மாத்திரை போடுங்க சரி கொடு இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. சூரியன் எவ்வளவு பெரிய கடவுள் இல்ல? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சோர்வடையாம எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் சாயந்தரமா அவர் அடங்கி போயிடுறாரு. அவர் அடங்கறது இல்ல நித்யா, அமைதியா இருக்கார். சாயங்கால நேரத்துல சூரியன் ஏன் இவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஏன்னா மறுநாள் சூரியன் திரும்பவும் உதிக்கும் போது இந்த உலகத்துக்கு திரும்பவும் பிரகாசம் கிடைக்கும்னு தெரியும். இந்த வானம் எவ்வளவு பெருசா இருக்கும் அமர், இதுக்கு எல்லையே கிடையாதா? வானத்தோட எல்லை என்னங்கறத இப்படி மறைமுகமா கேக்குறியாக்கும். உன் காதலுக்கு எல்லை இருக்கா? இல்லை. ஹலோ, இது யாரோட குழந்தைங்க? யாராவது இருக்கீங்களா? குழந்தை அழுதுகிட்டே இருக்கானே, யாரு இப்படி விட்டுட்டு போனான் தெரியலையே. அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா. என்னங்க, கொஞ்ச நிலுங்க ஒரு நிமிஷம். இவன் என்னோட குழந்தை, ரொம்ப நேரமா இவனை தேடிக்கிட்டே இருக்கேன். நான் இவனுக்காக தான் பலூன் வாங்க போனேன். இவன் எப்பவும் இப்படிதான் பண்றான். என் உயிரே போயிடும் போல ஆயிடுச்சுங்க எனக்கு. குழந்தை அவ்வளவு சுட்டியா இருக்கும் போது நீங்க தானே கவனமா பாத்துக்கணும். இவன் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தான். தேங்க்யூ சோ மச், என் குழந்தைக்கு எதுவும் ஆகாம நீங்க பாத்துக்கிட்டதுக்காக. அந்த ஆண்டவனோட அருளால உங்க ஆசைகள்லாம் நிறைவேறணும்னு அந்த ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அமர், எனக்கு ரொம்ப பசிக்குது. எது கிடைக்குதோ அதை சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. சரி போயிட்டா சார். சொல்லுங்க சார். நூடுல்ஸ் சீக்கிரம் ரெடி ஆகிடுவாங்க. ரெடியா இருக்கு சார். அது கொண்டு வாங்க. டூ பிளேட். ஓகே சார். அந்த குழந்தைய பத்தி யோசனை பண்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் கண்ணு சொல்லுது. அது உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடும். ரொம்ப அழகான குழந்தை இல்ல? ஆனா நம்ம குழந்தை அதை விட அழகா இருக்கும். பாத்துக்கிட்டே அமர், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் என் வேலையை விட்டுடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வேலையை விட போறியா? அதுவும் நீ விட போற? ஆபீஸ் வேலையை தானே விடுறேன்னு சொன்ன. மத்த வேலையெல்லாம் செய்வேன்ல, வீட்டு வேலை, உங்களை பாத்துக்கிற வேலை, குழந்தைய பாத்துக்கிற வேலை. God, இத்தனை வரி என்னால எப்படி செய்ய முடியும் அமர்? அதுக்கு ஏன் கவலைப்படுறா?
ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் செய்வோம். இல்ல 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 அது கரெக்டா இருக்காது. வீட்டு வேலையெல்லாம் எப்படி உங்களால ஒழுங்கா செய்ய முடியும்? அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதனால நீங்க வேலைக்கு போங்க, நான் வீட்ல இருந்துக்கிறேன். வீட்ல இருந்தாதான் என்னோட மொத்த டைமையும் குழந்தைக்காக ஒதுக்க முடியும். பாரு, நீ நாள் பூரா குழந்தையோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவ, அப்பனா எனக்கு இல்லையா? ஆஃப் கோர்ஸ், உங்களுக்கு எதுவும் கிடையாது. யாரோ என்கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்களே. எனக்கு தான் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன். இந்த வைஷாலி சந்தியா கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கா? இன்னைக்கும் பேசியிருக்கா? ஆனா என்கிட்ட சந்தியா ரொம்ப மாறிட்டா, இப்பெல்லாம் அவகிட்ட அந்த அளவுக்கு பேசுறது இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ பண்றாங்க, ஆனா அதை வைஷு என்கிட்ட மறைக்கிறான். அது அப்படி என்ன விஷயமா இருக்கும்? வர வர ரொம்ப அண்ணனா மாறிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஃபோன் பண்ணி உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் தங்கறதுக்காக மகாபாலீஸ்வரல ரூம் எல்லாம் புக் பண்ணி கொடுக்கறீங்க. அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. நான் சொன்ன என்னோட ஃப்ரெண்ட் டிராவல் ஏஜென்ட்டா இருக்கான், அதனால நான் ஃபேவர் பண்ணியிருக்கிறது என்னோட ஃப்ரெண்டுக்கு தான். ஏன்னா நான் அவனுக்கு ஒரு பிசினஸ் கொடுத்துருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி அமருக்கு நான் எந்த ஃபேவரும் பண்ணல, அந்த அளவுக்கு அன்பையும் பொழியல. ஒரு சின்ன விஷயத்தை நீ எதுக்கு இப்ப பெருசாக்குறீங்க ரிஷி? நீ கூட தான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டே இருக்க, எல்லாத்துக்கும் விளக்கம் கேக்குற. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் புருஷ பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அன்பை பெருசாக்கும். நம்ம எல்லாம் பெரிய மகான் கிடையாது. பெரிய அளவுல நாட்டு நடப்பு பத்தி எல்லாம் பேசி அதை திருத்துறதுக்கு எல்லாம் நாம சாதாரண ஆளுங்க தான். அதனால சின்ன சின்ன விஷயங்களை தான் ஷேர் பண்ணிக்க முடியும். வஷு, இப்ப நீ சொல்ற பாரு, இதெல்லாம் உண்மையிலேயே நம்பிக்கையோட தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா, இல்லனா வெறும் வார்த்தைக்காக தான் சொல்றியா? உங்களுக்கு உங்க வைஷுவ பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அது உண்மைதான். சரி, அதை விடு, ஒரு விஷயம் சொல்ல. இங்க பாரு, மறைக்காம உண்மையை மட்டும் தான் சொல்லணும். இந்த சந்தியாவுக்கும் உனக்கும் நடுவில் அப்படி என்னதான் போயிட்டு இருக்கு? இல்ல, அது வந்து இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல சிச்சுவேஷன் அப்படி இருக்கா? எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா நித்யா, நான் பார்க்க வேண்டாமா? நீ எப்படி இருக்க நான் பார்க்கணும். பெரியவங்க சொல்றது உண்மைதான். ஒரு பொண்ணு எப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? அவ தாயாகும் போதுதான்.
என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் கொலசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன் எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே என்னவளே அடி என்னவளே என்ற இதயத்தை தொலைத்து விட்டே தாய்மொழியும் இந்த தாய்மொழியும் நின்று வசப்படவில்லை அடி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் பரிஷமடி கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் பிழை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டே உயிரோட இருக்க மாட்டேன் வைஷு நான் சொல்றத கொஞ்சம் கேளு என்ன சொல்ல கேளு என்ன பண்றேன் கேளு வைஷு நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல வைஷு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது என்ன இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்பவும் என் மேல நம்பிக்கையே இல்ல இப்போ நீங்களும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க காதல் இல்ல நம்பிக்கை இல்ல எதுவும் இல்லாத இடத்துல இந்த மாதிரி இடத்துல இருக்கிறத விட எங்கேயாவது போய் செத்து தொலைலாம் எனக்கு சந்தியாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ எப்படி இருந்தாலும் அவ என்னோட ஃப்ரெண்ட் அந்த அடிப்படையில நான் உங்க வீட்டுக்கு போனாலோ இல்ல அவ கூட போன்ல பேசினாலோ உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வைஷு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீ தாராளமா அவ வீட்டுக்கு போ சத்தியமா சொல்றேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல வைஷு ப்ளீஸ் வைஷு நீங்க ஏன் தொட்டதுக்கெல்லாம் என் மேல சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க அன்னைக்கு சந்தியா மாட்டிட்டானே உங்ககிட்ட நான் சொன்னது 100% உண்மைதான் ஆனா நான் மாறலையே அதுக்கப்புறம் இனிமே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா அப்புறம் நிஜமா நான் எங்கிருந்து போயிடுவேன் வைஷு எனக்கு தெரியல நான் ஏன் திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியல நான் அப்படி சொன்னது உன் மனசை ரொம்ப புண்படுத்திருக்கு நான் சத்தியமா சொல்றேன் எனவே உன் மனசை நோக்கிற மாதிரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் வைஷு இனிமே என்னை விட்டுட்டு போறேன்னு மட்டும் சொல்லிடாத உனக்கு ஒண்ணு தெரியுமா நீ இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை வைஷு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத
ஒரு வகையில இதுவும் நல்லதுதான். அந்த ஆண்டவ எனக்கு ஒரு வடிகட்டின முட்டாளா பொண்டாட்டி தாசனா பார்த்து எனக்கு புருஷன் ஆக்கியிருக்காரு. சரி, இப்போதைக்கு உங்களை பத்தின டென்ஷன் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய டென்ஷன் எப்ப என்ன விட்டு போகும் தெரியுமா? என்னோட உண்மையான குறிக்கோள் நிறைவேறும் போதுதான் என் டென்ஷன் விலகும். அமர், என்னன்னு தெரியல நித்யா, பிரேக் பிடிக்க மாட்டேது. பாத்தமர் அமர்